Arts Nova Art and Craft. Art and Craft Shop with Arts and Dare. Hi friends, this is Dr. Mahalakshmi Alice Asharaj from Raj Noho Art and Craft. இன்னைக்கு நம்ம ஃபேப்ரிக் பெயிண்டிங் மிக்கி மவுஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதை பற்றின மெட்டீரியல்ஸ் டீட்டெயில்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இப்போ வந்து நான் ஃபில்பர்ட் ப்ரஷ் அண்ட் ரவுண்ட் ப்ரஷ் வந்து இந்த வீடியோவில் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ நான் போனி ஃப்ரேம் வந்து நம்மளோட கிளாத்தில் வந்து ஃபஸ்ட் எய்ட் ஐட்டம் மாட்டி வச்சுருக்கேன். ஆக்சுவலி இந்த மாதிரி பிளாஸ்டிக்கில் வந்து ஃப்ரேம்லாம் இருக்கிறதுலாம் நல்லா ஸ்டிஃபாகவே இருக்கும். ஸோ இது யூஸ் பண்ணுங்கள். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா அக்ரிலிக் கலர், சாஃப்ட் அக்ரிலிக் கலர்னாலும் சரி, நீங்கள் இல்லை ஃபேப்ரிக் பெயிண்ட் யூஸ் பண்ணாலும் சரி, ஃபெவிக்ரல்னாலும் சரி, கேம்லினாலும் சரி, எந்த கலர் யூஸ் பண்ணாலும் லிக்விடம் ஃபேப்ரிக் கலர்ஸ் யூஸ் பண்ணுங்கள். ஸோ நான் ஃபஸ்ட் வந்து ஃப்ளஷ் டின்ட் கலர் கொடுத்துட்டு அவுட்லைன் ஏரியாவில் இந்தியன் ரெட் யூஸ் பண்ணுறேன். கிளாத்தில் வைப் பண்ணிவிட்டு நான் அந்த கலரை வந்து பிளெண்ட் பண்ணுறேன். ஸோ வந்து உங்களுக்கு கலர் வந்து ஈவனாக மர்ஜ் ஆகும். தண்ணியே நான் யூஸ் பண்ணலை, ஒன்லி கலர்ஸ் தான் தொட்டு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். தண்ணி அதிகமாக தொடாதீங்க. ஃபேப்ரிக் பெயிண்டிங் பொறுத்தவரை தண்ணியை அவாய்ட் பண்ணுறது தான் பெட்டர், பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்கும். ஸோ வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இந்த மாதிரி பொறுமையாக டார்க் கலரையும் லைட் கலரையும் தனித்தனியாக அவுட்லைன் மாதிரி போட்டுட்டு நீங்கள் வந்து பிளெண்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்கனாலே உங்களுக்கு வந்து நல்லா கலர் வந்து மர்ஜ் ஆகும். ஸோ கண்டிப்பாக இதை ஸ்லோவாக இந்த மாதிரி பண்ணுங்கள். யூஸ்வலி ஃப்ளஷ் டின் கலருக்கு வந்து நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் என்னென்ன கலர்ஸ் யூஸ் பண்ணலான்னு. ஆக்சுவலி ஸ்கின் நீங்கள் ஃப்ளஷ் டின்ட் கலர் வந்து டைரக்ட் கலர் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஆரஞ்ச் ஷேட் யூஸ் பண்ணலாம், பிங்க்கும் யூஸ் பண்ணலாம். பிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் ஸ்பெஷல் பிங்க்கோ ப்ரில்லியன்ட் பர்பிள் பிங்க்கோ யூஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் வந்து மைல்டாக இருக்கிற அந்த சால்மான் பிங்க்கு, அப்புறம் வந்து மைல்டு பிங்க் ஷேட், பேபி பிங்க் ஷேட் அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். இந்தியன் ரெட், ஆரஞ்ச், பிங்க் இது மூணும் வந்து ஃப்ளஷ் டின்ட்டோட நல்லாவே பிளெண்ட் ஆகும். இப்போ லிப்ஸ்க்கு வந்து டீப் டெப்த் எஃபெக்ட் காமிக்கிறதுக்காக நான் வந்து டார்க் ப்ரௌன் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ டங்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் யூஸ் பண்ணிவிட்டு தென் அதோடய அவுட்லைனுக்கு வந்து க்ரிம்ஷன் யூஸ் பண்ணிட்டு போகிறேன். இது வந்து ஒயிட் வச்சு இப்போ பிளெண்ட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ எப்பயுமே கலர் வந்து ஷேடிங்கோடு நீங்கள் அதிகம் கலர்ஸ் யூஸ் பண்ணுறப்ப தான் உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் இருக்கும். ஈவன் நீங்கள் பென்சில் ஷேடிங் எடுத்துட்டாலும் சரி, கலர் ஒர்க் எடுத்துட்டாலும் சரி, நம்மளோட பெயிண்டிங் ஒர்க்கில் எடுத்துட்டாலும் சரி, சிங்கிள் கலரில் நீங்கள் பண்ணி நார்மலாக அவுட்லைன் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி மல்டிபிள் கலர்ஸ் யூஸ் பண்ணி, அதாவது மல்டிபிள் கலர்னால் கான்ட்ராஸ்ட் கலராக இல்லாமல் ஒரு ஃபேமிலி கலர்ஸாக யூஸ் பண்ணி பண்ணுறப்ப அதோடய பிக்சரோட ரிசல்ட் வந்து கண்டிப்பாகவே ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ மைல்டாக இந்த மாதிரி நான் பிளெண்ட் பண்ணியிருக்கேன். இப்போ கார்னரில் அந்த டங்கோட கார்னரில் வந்து பார்த்திங்கன்னா க்ரிம்சன் யூஸ் பண்ணி லைட்டாக பிளெண்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எங்கே தேவையோ நமக்கு டெப்த்து எங்கே காமிக்கணும்னு தோன்றுறோமோ அங்கே மட்டும் பிக்சர் ரெஃபரன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் பிக்சர் பார்த்து பண்ணுறீங்கன்னா அதில் எங்கெங்கே டார்க் டு லைட் இருக்குன்னு கரெக்டாக அப்சர்வ் பண்ணி அந்த இடத்துல மட்டும் யூஸ் பண்ணுங்கள். இப்போ மிக்கி மவுஸோட அந்த காது, அந்த மூக்கு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிளாக்காக தான் இருக்கும். பட் ஆனால் நம்ம பிளைன் பிளாக்காக அடிச்சிங்கன்னா அதில் ஷேடிங் எஃபெக்டே உங்களால் கொடுக்க முடியாது. ஒயிட், ப்யூர் ஒயிட் போட்டிங்கன்னா க்ரே ஷேட் அடிக்கும். ஸோ அது வந்து ஓல்டு லுக்குக்கு தான் அந்த மாதிரிலாம் கொடுக்கணும். ஸோ நான் இப்போ யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ வித் ஒயிட்டு, ப்ரூஷியன் ப்ளூ ஆர் டர்க்கிஷ் ப்ளூ யூஸ் பண்ணலாம். அதோட ஒயிட் மிக்ஸ் பண்ணி அந்த கலரை வந்து இந்த லைட்டிங் எஃபெக்ட்டுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ கலர்ஸ் எல்லாம் நல்லா மர்ஜ் பண்ணி காமிச்சிட்ருக்கேன். எங்கெல்லாம் ஹைலைட்டிங் தேவையோ அந்த இடத்துல மட்டும் அந்த லைட் ஷேட்ஸ் யூஸ் பண்ணுங்கள், எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணாதீங்க. ஸோ மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக டார்க் ஷேட்ஸ் தான், அந்த பிளாக்குன்றனால அதிகமாக டார்க் ஷேட்ஸ் தான் இருக்குது. ரொம்ப கம்மியான இடத்துல நம்மளுக்கு எங்கே தேவையோ அந்த ஹைலைட்டிங் காமிக்கணுன்ற இடத்துல மட்டும்தான் டர்க்கிஷ் ப்ளூ இல்லைன்னா ப்ரூஷியன் ப்ளூ அதோட ஒயிட் கலந்து யூஸ் பண்ணியிருக்கோம். சேம் இதே டெக்னிக் யூஸ் பண்ணி நோஸ் கம்ப்ளீட் பண்ணுங்கள். நோஸ் கம்ப்ளீட் பண்ணுறப்ப மூக்கில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹைலைட்டிங் வந்து க்ளாசினஸ் அதிகமாக இருக்கணும். ஸோ வந்து லைட் கலர் அதிகமாக யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ அண்ட்ராம் சைடு வந்து டார்க் ஷேட் யூஸ் பண்ணிவிட்டு மேலே டாப் ஆங்கிளில் வந்து பார்த்திங்கன்னா லைட் ஸ்ட்ரோக் கொடுத்துருக்கேன். இது எப்படின்னா நம்ம ஒரு பிக்சர் இருக்குன்னா மேலே வந்து லைட் கலர், கீழே வந்து டார்க் கலர், சென்டரில் வந்து மீடியம் கலர், அந்த மாதிரி கூட நீங்கள் ஃபைனல் பண்ணி இந்த மாதிரி ஷேட் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறேன் இந்த பாடி. அப்புறம் இது வந்து ஃபேஸ் ஏரியான்றனால, ஃபேஸ்க்கு கீழே இருக்கிற ஏரியான்றனால கம்ப்ளீட்டாகவே டார்க் வைங்க. நம்மளுக்கு எங்கே எங்கேயாவது ஒரு கமா ஸ்ட்ரோக் மாதிரி ஹைலைட்டிங் தேவைன்னா அங்கே மட்டும் கூட நீங்கள் லைட்டிங் எஃபெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு அந்த பாடி எஃபெக்ட் நல்லா தெரியும்.
ஸோ இந்த மாதிரி இன்னும் நம்ம ஃபியூச்சர் வீடியோஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஷேடிங்ஸ் பார்க்க போகிறோம். ஃபேப்ரிக் பெயிண்டிங் வந்து நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும். சாரீஸ்லலாம் எப்படி பண்ணுறாங்க, ஸ்கர்டைன்ஸில் எப்படி பண்ணுறாங்க, பில்லோ கவரில் எப்படி பண்ணுறாங்கன்ட்டு. ஸோ நாங்கள் இனி நம்மளோட அப்கமிங் வீடியோஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா டெக்னிக்ஸ் உங்களோட ஷேர் பண்ண போகிறோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. ஃப்ளவர்ஸு அப்புறம் வந்து பீகாக் ஃபெதர்ஸ் அந்த மாதிரி நிறைய டெக்னிக்ஸ் வந்து பார்க்க போகிறீங்க. கேரள மியூரல் அந்த மாதிரி ஃபேப்ரிக் பெயிண்டிங்லேயே நிறையா லெசன்ஸ் இருக்குது. ஆக்சுவலி ஏன் அப்கமிங் வீடியோஸ் வாட்ச் பண்ணுங்கன்னு சொல்லிட்டே இருக்கேன்னா, ஃபேப்ரிக் பெயிண்டிங்னா இவ்வளோதானா அப்படின்றது கிடையாது. எந்த ஒரு ஆர்ட் ஒர்க்லையுமே ஒவ்வொரு ஒவ்வொரு பிக்சர்லையுமே நம்ம ஒவ்வொரு விஷயம் லேர்ன் பண்ணுவோம். ஸோ இப்போ இந்த ஃபேப்ரிக் பெயிண்டிங் நான் இந்த மிக்கி மவுஸ் வீடியோலேயே ஏன் இந்த இடத்துல லைட்டிங், ஏன் இந்த இடத்துல டார்க்கு, ஸோ என்னென்ன கலர்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன்னு இந்த டோனுக்கே நான் உங்களுக்கு இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ நம்மளோட அப்கமிங் வீடியோஸில் நான் பண்ண போகிற ஒவ்வொரு ஃப்ளவர், கிராஸ், லீஃப், அப்புறம் வந்து பீகாக் ஃபெதர் அந்த மாதிரி என்னென்ன நான் இது வரைக்கும் சொன்னேனோ, கேரளா மீரோல் அந்த மாதிரி நிறையா பண்ண போகிறோம். பட் ஆனால் ஒவ்வொன்றிலையுமே ஒவ்வொரு டோன் ஏன் யூஸ் பண்ணுறோம், எப்படி அந்த கலர்ஸ்லாம் மிக்ஸ் பண்ணலாம், மிக்சிங் சார்ட் முதற்கொண்டு எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வந்து நான் மிக்கியோட இந்த ட்ரௌசருக்கு வந்து பார்த்திங்கன்னா கோரல் ரெட் அண்ட் கார்னரில் ஷேடிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா க்ரிம்சன் ப்ளஸ் மெரூன் யூஸ் பண்ணியிருக்கேன். டைரக்ட் மெரூன் யூஸ் பண்ணல, டைரக்ட் மெரூன் யூஸ் பண்ணிங்கன்னா ஓவர் டார்க்னஸ் இருக்கும். ஸோ நான் வந்து க்ரிம்சனோட லைட்டாக வந்து மெரூன் ஆட் பண்ணி மெர்ஜ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து மெர்ஜ் பண்ணிவிட்டு நல்லா கலர்ஸ் உங்களுக்கு அந்த கலர் வந்து லைட்டிங் எங்கெங்கே தேவை அப்படின்றது ஃபுல்லாக பார்த்து நல்லா பிளெண்ட் பண்ணிடுங்க. எந்த இடத்துலையுமே கலர் வந்து தனியாக நிற்கக்கூடாது, பேட்சாக தெரியும், கண்டிப்பாக பேட்சாக தெரியும். அதே மாதிரி இதை நீங்கள் வாஷ் பண்ணுறீங்கன்னா பெயிண்ட் மேலே பெயிண்ட் லேயர் லேயராக இருக்கிறப்ப ரப்பர் மாதிரி பீல் ஆகிறதுக்கு கண்டிப்பாக சான்ஸ் இருக்குது. ஸோ கலர் வந்து அதிகமாக கொடுக்கணும், மொந்துன்னு துணி ஆக்கிராதீங்க. ஸோ நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். உங்களோட பெயிண்ட் வந்து திக்காக இருக்குன்னா மீடியம் இருக்குது, ஃபேப்ரிக் மீடியம் இருக்குது, அது யூஸ் பண்ணி 2 drops வந்து எப்பயுமே பாட்டிலில் நீங்கள் பெயிண்டிங் ஒர்க் முடிச்சதுக்கப்புறம் ஒரு 1 drop ப்ளஸ் 1 drop வாட்டர் மிக்ஸ் பண்ணி அந்த பாட்டிலில் ஊற்றி வச்சுட்டு அதை அந்த பாட்டிலை வந்து உல்ட்டாவாக வைங்க உங்களோட பாக்ஸில். எப்பயுமே வந்து கலரை வந்து நம்ம எப்படி கடையிலேருந்து வாங்குகிறோமோ அப்படியே வைக்கக்கூடாது, ஸ்ட்ரைட்டாகவே. அதாவது டாப் வந்து உங்களோட பெயிண்ட் பாட்டிலோட லிட்டு வந்து டாப் வேஸ் ஃபேஸ் பண்ணாமல் டவுன் வேஸ் வந்து அதாவது குப்பரை கவுத்தி வச்சுருங்க, ஓகேங்களா. இப்போ வந்து ஷூக்கு நான் என்ன கலர் யூஸ் பண்ணியிருக்கேன்னா க்ரோம் எல்லோ. க்ரோம் எல்லோவோடு வந்து பார்த்திங்கன்னா கார்னர் ஃபுல்லும் ஆரஞ்சு வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணுறேன். ஹேண்ட் க்ளவுஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ப்யூர் ஒயிட், அதாவது ஒயிட் ஷேட் யூஸ் பண்ணிவிட்டு ஸ்கை ப்ளூன்னு நம்மளோட ஷேடில் இருக்கு இல்லையா, அதை வச்சு அவுட்லைன் பண்ணியிருக்கேன். இன்னொரு டிப்ஸ் என்னென்னா, நீங்கள் எப்பயுமே வந்து கலர் நீங்கள் கொடுக்குறப்ப ஒரு பக்கம் லைட் கொடுத்துட்டிங்கன்னா அதோட ஆப்போசிட் சைடு வந்து டார்க்காக இருக்கணும்னு ஒரு மகபிங் ஒரு ஃபார்முலா மாதிரி இதை வச்சுக்கோங்க. எல்லா இடத்துலையுமே லைட்டு டார்க்கு லைட்டு டார்க்குன்னு மாற்றி மாற்றி போட்டுட்ருக்காதீங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ரெண்டு அந்த ஷூவோட அந்த சாக்ஸ் ஃபோல்டு மாதிரி வருது இல்லையா, அந்த இடத்துல நான் வந்து 1 side மட்டும்தான், அதாவது ஃபுல்லாக நான் வந்து எல்லோ கொடுத்துட்டு எண்ட் ஆஃப் த அந்த ஷூ கார்னர் மட்டும் ஆரஞ்சு வச்சு ஷேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதே மாதிரி தான் இப்போ ரைட் லெக்குக்கும் யூஸ் பண்ணுறேன். இப்போ லெஃப்ட் ஷூக்கு பின்னாடி வந்து ரைட் ஷூ இருக்குது. ஸோ வந்து அந்த எட்ஜஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓவர்லேப் ஆகிருக்குல்ல அந்த கால் முன்னாடி இருக்கிறனால இந்த கார்னர் வந்து நான் ஆரஞ்சு வச்சு டார்க் ஷேட் பண்ணிகிட்ருக்கேன். மற்றடெல்லாம் நம்ம க்ரோமெலோவே யூஸ் பண்ணி லைட்டிங் எஃபெக்ட் பண்ணிவிட்டு ரொம்ப ஹைலைட்டிங் நமக்கு எங்கேயாவது தேவை அங்கே காமிக்கணும்னா ஒயிட் யூஸ் பண்ணுங்கள். ஒயிட் யூஸ் பண்ணி இந்த மாதிரி மெர்ஜ் பண்ணி விட்டுருங்க, தனியாக காமிக்கக்கூடாது. கலர் காயறதுக்குள்ளே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து மெர்ஜ் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்மளோட ஓவரால் மிக்கி மவுஸ் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபேப்ரிக் பெயிண்டிங் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச்.